தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் போத்திரத்தின் வழியாக கடந்து செல்லும் கிறிஸ்தவத்தை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 48:10 இத்தின் பின்பகுதி இப்படி கூறுகிறது: உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். தேவன் நம்மை தெரிந்து கொண்டவர். அவர் எப்படி தெரிந்து கொண்டாராம்? உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்து கொண்டாராம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உபத்திரவங்கள் வருவதுண்டு. எல்லாருடைய உபத்திரவம் ஒன்று போல் இருப்பதில்லை. முதலாவதாக ஒரு மனிதன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பழைய சூழ்நிலைகள் போல அனைவருக்கும் சூழ்நிலைகள் சாதகமாய் அமைவதில்லை. அநேகர் தங்களுடைய வீட்டை விட்டு துரத்தப்படுகிறவர்கள் உண்டு. மட்டுமல்ல, தேவனுடைய நாமத்தை சுமந்து சொல்லும் போது உணவு இல்லாமல், உறைவிடம் இல்லாமல், அப்படியென்று பலவித கஷ்டங்களின் வழியாய் கடந்து செல்லும் வேளைகள் ஒவ்வொருவருக்கும் வருவதுண்டு. முதலாம் நூற்றாண்டில் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்பட்ட சில காரியங்களை நான் இப்பொழுது வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ட்ரோஜன் என்ற ராஜா கிபி 98-117 வரை ரோமபுரியை ஆண்டவர். இவர் கிறிஸ்தவனாய் இருப்பது ரோம சட்டத்திற்கு முரண்பட்டது என கூறி திரளான கிறிஸ்தவர்களை கொன்றது மட்டுமல்லாமல் இக்னீஷியஸ் என்ற பரிசுத்தவானை மிருகங்களுக்கு இரையாக கொடுத்தார். இன்னும் மார்க்ஸ் அரிலியஸ் இவர் கிபி 161-180 வரை ஆட்சி செய்தார். இவர் நாட்களில் கொலோசியம் என்ற திறந்தவெளி கலையரங்கில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பசியுள்ள சிங்கம் புலிகளுக்கு இரையாக்கப்பட்டனர். மேலும் தலை வெட்டப்பட்டு மறுத்தனர். மேக்சிமஸ் இவர் கிபி 235 ஆட்சி செய்தார். கிறிஸ்தவர்களை உயிருடன் தீ வைத்து கொளுத்தினார். இன்னும் டக்லீஷியன் இவர் 303-310 வரை ஆண்டவர். இவர் நாட்களில் எல்லா வேத பிரதிகளையும் சேகரித்து தீயில் சுட்டரிக்கும்படி சட்டம் இயற்றினார். கிறிஸ்தவ ஆராதனை கூடங்களை ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே தீயிட்டு அழிக்க செய்தார். கிறிஸ்தவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டனர். நமது கடவுளின் ஆராதனை புதுப்பிக்கப்பட்டது என்ற நாணயம் அச்சிடப்பட்டது. உபத்திரவ கால முடிவில் ரோம சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்த மக்கள் தொகை சுமார் 120 மில்லியன், அதாவது 12 கோடி. இதில் பாதி பேர், அதாவது 60 மில்லியன் கிறிஸ்தவர்கள் என்று குறிப்புகள் கூறுகிறது. இப்படியாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு விதமாய் உபத்திரவப்படுவதுண்டு. நாம் வேதத்தில் வாசிக்க கேட்ட வசனத்தில் பார்க்கிறோம், உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். நம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தேவனுக்கு உகந்தவர்களாய் வாழ ஆரம்பிக்கிறோம். தேவனுக்கு உகந்தவர்களாய் வாழும்போதும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட காரியங்கள் வழியாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்குடைய தனிப்பட்ட தேவைகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளின் மத்தியில் வேலையின்மை, இது ஒரு பிரச்சனை. தனிமை, இது ஒரு பிரச்சனை. கடன் பிரச்சனை, பிரிவினைகள், இழப்புகள், இப்படி பலவிதமான காரியங்கள் ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வந்து நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு முறையும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. நான் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் சோர்ந்து போய் காணப்படுகிறேன். இனிமேலும் யாராவது எனக்கு உதவி செய்வார்களா? அப்படியெல்லாம் அநேக வேளையில் நாம் நம்முடைய மனதுக்குள்ளாய் சிந்திப்பதுண்டு. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும்பொழுது கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார்.
நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் கிறிஸ்தவத்தில் பார்க்கும் பொழுது நாம் பழைய வாழ்க்கை ஒன்றாயிருக்கும். எல்லாரும் கூறுவார்கள், நான் முன்னாட்களில் அநேகர் கூறுவதை நாம் கேட்டிருப்போம், முன்னாட்களில் நான் இப்படியாக இருந்தேன், மனுஷருக்கும் தேவனுக்கும் பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது தேவன் என்னை கண்டு கொண்டார், நான் அவருக்காக வாழ ஆரம்பித்தேன். இப்பொழுது தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், மன அமைதியை கொடுத்தார், அநேகருக்கு பிரியமாய் வாழ எனக்கு வழியை கொடுத்தார் என்று அப்படி பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் வேளையில், நமக்காக தன்னுடைய ஜீவனை விடும் வேளையில், தேவாலயத்து திரைசீலை இரண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறோம். அவர் நமக்காக மரித்து உயிர்த்து ஜீவிக்கிற தேவன். ஆனால் நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டின் நாட்களில் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம் இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் தேவாலயத்து சிலை திரை சீலை கிழிக்கப்பட்டது. இனிமேல் இயேசுவை சொல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவரும் மேடையில் தேவனை குறித்து பேசலாம் அப்படி என்ற ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்தார். ஆனால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். வாழ்க்கையில் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பதை அவர் எதிர்பார்க்கிறார். நாம் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவுக்கு பயந்து அவருடைய கிருபையில் வாழ்கிறோமோ அவ்வளவு தூரமும் நம்முடைய ஊழியத்தை அவர் கனப்படுத்துகிறவர். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யம் கனம் இவையெல்லாம் தேவன் கொடுக்கிறவர். நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வேலையை செய்யும் பொழுது அவர் நம்முடைய ஊழியத்தை மேன்மேலும் ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, ஊழியத்திற்கு தேவையான கிருபைகள் வரங்கள் இவை எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். முதல் நாளில் ஒருவர் செய்தி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் சகல வரத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த மேடையில் நிற்கிறேன் அப்படி என்று எல்லோராலும் சொல்லிவிட முடிவதில்லை. ஏனென்றால் நாம் பல அனுபவங்கள் வழியாய் கடந்து செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஒவ்வொரு முறையும் புதுப்பிக்கிறார். வேதத்தில் பார்க்கிறோம், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நாம் இந்த நாளில் நான் தேவனுக்கு உகந்தவர்களாய் மாறிவிட்டேன் என்று கூறிவிட முடியாது. நாம் எவ்வளவு தூரம் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு பிரியமாய் வாழ முயற்சிக்கிறோமோ அவ்வளவு தூரம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்துகிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரே நேரத்தில் ஒரே காலத்தில் தேவன் அழைப்பதில்லை. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் நின்று அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். இயேசு தம்முடைய ஊழியத்திற்காகவும் ஆயக்காரனாகிய மத்தேயுவை அழைக்கிறார். கடலில் மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை அழைக்கிறார். இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வேலை செய்கிற அநேகரை தம்முடைய சீஷராய் மாற்றினார் என்று பார்க்கிறோம். அநேகர் நாம் கேட்கலாம், நான் இயேசுவின் சீஷனாய் வாழ விரும்புகிறேன், நான் வாழ முடியுமா? இல்லை என்றால் இன்று மெய்யான சீஷர்கள் இருக்கிறார்களா? இப்படியெல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சந்தேகங்கள் வந்து போவதுண்டு. நிச்சயமாக தேவன் தமக்கென்று அநேகரை வைத்திருக்கிறார். அவர் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறவர். யார் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவருடைய வார்த்தையை கூறுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரோடும் அவர் இருக்கிறார். ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் நாம் செய்திகளை கொடுத்து வரும்பொழுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து வரும்பொழுது மேன்மேலும் நம்மை பெருகுகிறார். மட்டுமல்ல, நமக்கு வரங்களை கொடுக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை தேவன் கொடுக்கிறார். அதற்கான வல்லமையை கொடுக்கிறார். அதற்கென்று நம்மை பிரயோஜனப்படுத்த ஆரம்பிக்கிறார். இப்படி பலவிதமான காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் நாம் தனிமையில் வீட்டிலிருந்து அநேக காரியங்களை சிந்திக்கிறவர்கள் உண்டு. நம்முடைய கற்பனைகள், நம்முடைய சிந்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முறையும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை. நாம் வீட்டில் இருந்து கொண்டே பல இடங்களில் இருக்கிற காரியங்களை சிந்திக்கிறோம். இல்லை என்றால் பலவிதமான காரியங்களை சிந்திக்கிறோம். தொலை தூரத்தில் இருக்கும் காரியங்களை சிந்திக்கிறோம். இப்படி பலவிதமாய் நம்முடைய இருதயத்தில் சிந்தைகள் வந்து போவதுண்டு. நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் பார்க்கிறவர். செம்மையான உத்தபமாய் வாழ்கிறவர்களுக்கு தேவன் உதவி செய்கிறவர்.
நமக்கு செம்மையான பாதையில் நடப்பதற்கு அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவன். தேவன் நம்மோடு இருக்கிறவர், பாதுகாக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 119:71 கூறுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தாவீது கூறுகிறார். அவர் உபத்திரப்பட்டார், ஆனால் அவர் கூறுகிறார், நான் அதனால் உம்முடைய பிரமாணங்களை என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் சில நெருக்கங்கள், சில சோதனையான வேலைகள் கூட நாம் தேவனை அறிந்து கொள்வதற்கு உதவியாயிருக்கலாம். நெருக்கடியான வேலைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். நம்மை எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு நாம் கூப்பிட்டாலும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். நாம் எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு கூப்பிட்டாலும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட மொழிக்கோ தேசத்திற்கோ உடை அலங்காரம் எப்படி எதற்கும் சொந்தமானவர் அல்ல. அவர் அப்படி தனிப்பட்ட ஒரு உடைக்கோ மொழிக்கோ தேசத்திற்கோ சொந்தமானவராக இருந்தால் இந்த உலகத்தின் எல்லா பகுதியினரும் அவரை தேவனாய் போற்றியிருக்க முடியாது, அவரை தேவனாய் ஆராதித்திருக்க முடியாது. அவர் எல்லாருக்கும் எல்லாமுமானவர், எல்லாவருக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். உடைந்த உள்ளத்தோடு நெருக்கப்பட்ட நிலையில், உபத்திரவங்களின் மத்தியில், பலவீனங்களின் மத்தியில், காயங்களின் மத்தியில், இன்னும் வீண்டு போன சூழ்நிலையில், பாவத்தின் மத்தியில், எந்த இடத்திலிருந்து நாம் கூப்பிட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். சிறைச்சாலையிலிருந்து கூப்பிட்டவர்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் நாம் யோசேப்பு என்ற ஒரு மனிதரை குறித்து பார்க்கிறோம். அவர் சிறைச்சாலையிலிருந்து தேசத்தை ஆள புறப்படுகிறார் என்று பார்க்கிறோம். யோசேப்பு சிறு வயதில் கனவு கண்டதன் மூலமாக சகோதரர்கள் அவரை விட்டு விடுகிறார்கள். அவர் அடிமையாய் வாழ்கிறார், சிறையில் தள்ளப்படுகிறார். இவை எல்லாவற்றிலும் அவர் செய்த ஒரே காரியம், ஜீவனுள்ள தேவனை அவர் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவருக்கு கிடைக்கிறது. அவர் போகிற இடங்களிலெல்லாம் தயவு கிடைக்கிறது. விசேஷித்த ஞானத்தை தேவன் கொடுத்தார். சொப்பனத்திற்கு அர்த்தம் கூறும் விசேஷித்த ஞானத்தையும் கூட கொடுத்து வைத்திருந்தார். அவருடைய வரம் ஒரு நாளில் அவருக்குள் கிரியை செய்தது. பல நாட்களுக்கு பின்பு தேவன் நாம் பார்க்கிறோம், எகிப்தில் 2 அதிகாரியாய் அவர் மாற்றப்படுகிறார். நாம் படு உபத்திரவங்கள் மத்தியில் நாம் பொறுமையோடு கூட தேவனை மட்டும் நோக்கி கூப்பிடுவோமானால் நாட்கள் கடந்தாலும் அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆபிரகாமே தேவன் அழைத்தார் என்று பார்க்கிறோம். அவர் அழைத்து ஒரு நாளில் அவரை ஆசீர்வதித்தாரா? இல்லை, பல நாட்கள் காலங்கள் கடந்தது. அவர் குழந்தை கிடைப்பதற்காக பல வருடங்கள் காத்திருக்கிறார். எல்லா காத்திருப்புக்கும் தேவன் பதில் கொடுத்தார். ஒரு நாளில் தேவன் அவருக்கு கூறிய அவ்வளவு வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்றினார். பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவமாயிருந்தாலும் இன்றும் அநேக கிறிஸ்தவர்களால் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து இன்று நாமும் ஆச்சரியப்படும் அளவிற்கு தேவன் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். தேவன் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இப்படி அநேகருக்கு அநேக விதத்தில் தேவிகள் நன்மைகளை செய்கிறவர். இன்னும் தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியல் தேவபக்தியுள்ள ஒருவர் என்று பார்க்கிறோம். தானியல் 6:4, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. தானியல் அடிமையாய் கொண்டுவரப்பட்டவர். இன்று இன்னொரு தேசத்தில் அவர் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ராஜாவுக்கு மிகவும் பிடித்தமானபடியால் அவருக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியினால் ராஜ்யம் முழுமைக்கும் அவரை அதிகாரியாக வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த தானியல் ஒரு மனிதனாய் அவர் வாழ்ந்த பொழுதிலும் அவரோடு கூட இருக்கிறவர்களால் அவரிடத்தில் யாதொரு குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பல விதத்தில் அவர்கள் தேடி பார்க்கிறார்கள். இந்த தானியலிடமிருந்து ஏதாவது ஒரு குற்றத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும், இவரை எப்படியாவது குறை உள்ளவர் என்றே நாம் சொல்ல வேண்டும். ராஜாவுக்கு முன்பாக
இவருக்குள் ஒரு பிரச்சனை இவரை ஒரு பிரச்சனைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுத்தும் எல்லாம் தோல்வியுற்றது. கடைசியில் அவர்கள் பார்க்கிறார்கள், இவர் தன்னுடைய தேவனை ஆராதிக்கும் காரியத்தில் அல்லாமல் இவரிடத்தில் நாம் பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஒன்று செய்கிறார்கள், எப்படியாவது ராஜாவை இடம் சொல்லி புது சட்டத்தை ஏற்றுகிறார்கள். சட்டம் ஏற்றியாகிவிட்டது. தானியல் தினமும் 3 வேளையில் ஜெபிக்கிறார். ஜெபித்து கொண்டிருந்த போதிலும் அவரோடு கூட தேவன் இருக்கிறார். ஆனால் அவருடைய எதிராளிகள் திட்டம் தீட்டுகிறார்கள், இதுதான் சரியான வேளை, ராஜாவை தவிர ஒருவரிடமும் வேண்டுதல் செய்யக்கூடாது, இவர் வேண்டுதல் செய்கிறார் என்று கூறலாம் என்று. ராஜாவுக்கோ தானியலை சிங்க குகையில் போடுவதற்கு மனம் இல்லை. ஆனப்படினாலும் தன்னுடைய ஆணையை நிமித்தமாக அவர் போடுகிறார். அவர் தூக்கமில்லாமல் உணவு சாப்பிட முடியாமல் வேதனையோடு இருக்கிறார். தானியலிடம் மறுநாள் ஓடி வந்து அவர் கேட்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று. தானியல் இடைவிடாமல் ஆராதித்த தேவன் அவரை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். நாமும் தேவனை இடைவிடாமல் ஆராதிப்போம். எவ்வளவு பெரிய சோதனைகள் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். தானியலுக்கு அங்கு துணையாக நிற்பதற்கு ஒருவரும் இல்லை. அந்த ஆணை நிமித்தம் ராஜாவினாலும் அவரை அந்த சிங்கக்கபியில் போடாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அற்புதமாய் தேவன் பாதுகாத்தார். சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது மட்டுமல்லாமல் தானியலை நல்ல முறையில் பாதுகாத்து மறுபடியும் ஒரு உயர்வு அவருக்கு கிடைக்கும்படியாக செய்தார் என்று பார்க்கிறோம். அதுபோலவே நாமும் கூட இடைவிடாமல் ஆராதித்து வரும்பொழுதும் இப்படிப்பட்ட வேதனையான சம்பவங்கள் நம்மை அறியாமல் அறிந்தோ எப்படியோ வருவதுண்டு. ஆனாலும் நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தோமானால் தானியேல் சிங்கக்கபியில் போடப்பட்ட போது அதன் வாயை அடைத்த தேவன் இன்றும் நம்மை சத்ருவுக்கு ஒப்புக்கிடாமல் பாதுகாப்பார். எப்படிப்பட்ட பெரிய சூழ்நிலைகள் தோல்வியில் பிரச்சனைகள் நாம் அகப்பட்டிருந்தாலும் சிங்கத்தின் வாயை அடைத்து போட்ட தேவன் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு இன்றும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 16:33 கூறுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் கூறுகிறார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் அவர் கூறுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நாம் ஆராதிக்கிற தேவன் உலகத்தை ஜெயித்த தேவன். நாமும் இயேசுவின் சீஷர்களாய் மாறுவோம், இயேசுவுக்கு அடிமையாய் மாறுவோம். பழைய பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவைகள் மிகவும் நன்றாயிருப்பது போல் நமக்கு தோன்றும். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வரும்பொழுது தேவன் புது இன்பத்தை, புது சந்தோஷத்தை, புது ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவர். எல்லா துன்பங்களையும் இன்பமாய் மாற்றுகிறவர். கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் வரும்பொழுது ஜெயத்தை கொடுக்கிறவர். அவர் கூறுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? இந்த உலகத்தை ஜெயித்தவர். அவருக்கு சீஷர்களாய் நாம் மாறும்பொழுது, அவரை பின்பற்றி நாம் வாழும்பொழுது நம்மையும் ஜெயிக்க செய்வார். நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் அவர் கூட இருந்து இந்தந்த காரியத்தை நீ செய்வது நலமாயிருக்கும், இப்படி செய்தால் நலமாயிருக்கும், இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். அவருடைய ஆலோசனைக்கு நாம் செவி சாய்த்து போய்கொண்டே இருப்போமானால் நிச்சயமாக தேவனோடு வாழ்கிறவர்களாய் நாம் மாற முடியும். நாம் பார்த்தோம், பரதான ஆசாரியன் மிகவும் எச்சரிக்கையுள்ளவராய் வாழ வேண்டும். பழையற்பாட்டு நாட்களில் பலவித மிருகங்கள், புறாக்கள் பலியிடப்பட்டது, இப்படியெல்லாம் பார்க்கிறோம். நமக்காக ஒரே தரம் கிறிஸ்து பல உபத்திரவங்கள் பட்டார். நமக்காக அவர் ஒரே தரம் பலியானார். இன்றும் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டோமானால் நம்முடைய அவ்வளவு பாவங்களையும்,
அவ்வளவு குறைகளையும் அவ்வளவு பிரச்சனைகளையும் ஒரே நேரத்தில் நீக்கி போட்டுவிட்டு நம்மை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீனத்தோடு கூட இருந்தாலும், நீ வறுமையில் வாடினாலும், கடன் பிரச்சனையில் இருந்தாலும், இயேசு உன்னுடைய ஜபத்தை கேட்க வாஞ்சியாக இருக்கிறார். நீங்கள் இருக்கின்ற இடத்தில் அமர்ந்த தேவனை நோக்கி கூப்பிட்டீர்களானால் இப்பொழுதும் அவர் செவி கொடுக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையுங்களில் எங்கள் நல்ல தேவனே, நாங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எஸ்ஸப்பா, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். நீர் எங்களை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டவர். பலவித உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்த பொழுதும் நீர் எங்களை கைவிடாமல் பாதுகாத்து வந்தீர். இயேசுவின் நாமத்தில் அநேக ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் அநேகருடைய ஜெபத்தை நீர் கேட்கிறவராக இருக்கிறீர். இப்பொழுதும் யார் யாரெல்லாம் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ, உம்மை நோக்கி தேவனே எனக்கு இறங்கும், தேவனே நான் உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிறேன், எனக்கு விடுதலையை தாரும், எனக்கு ஜெயத்தை தாரும் என்று கேட்கிறார்களோ, ஒவ்வொருவருக்கும் அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல, ஆபத்து நாட்களில் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆபத்து நாட்களில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த ஆபத்தான இக்கட்டான வேளையிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை தப்புவிக்கிறதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரமப்பா, நீதி மட்டும் பாதுகாத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். யார் யாரெல்லாம் இப்பொழுது உம்மை நோக்கி மன்றாடி இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய புது கிருபையையும் ஆறுதலையும் வல்லாமையும் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நீர் அற்புதம் செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய ஆறுதலுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். நீர் எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நான் உன்னை விடுதலையாக்குகிற தேவன். நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயானால் உனக்கு புது ஞானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ படிப்பில் சோர்ந்து போயிருக்கிறாயோ, ஏமாற்றப்பட்டிருக்கிறாயோ, கைவிடப்பட்டிருக்கிறாயோ, அநேக காரியங்களை இழந்து போனாயோ, எல்லாவற்றுக்கும் நான் பதில் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன். உனக்கு விரோதமாய் நிற்பவர்கள், உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வழுகிறவர்களை 7 வழியாய் அவர்கள் ஓடும்படியாக தேவன் செய்கிறார். சத்ருவின் திட்டங்களை அவர் முறியடித்து போட்டு உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய நெருக்கடியான வேளையில் அவர் உனக்கு பதில் கொடுக்கிறார். நீ திடன்கொள், அவர் உலகத்தை ஜெயித்த தேவன், உன்னையும் ஜெயிக்க செய்வார். யெசப்பா, நீர் இமட்டு நேரம் எங்களோடு கூட இருந்தபடியால் உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. துதி, கனம், மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரம தந்தையே, ஆமென்.